இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் எதுவுமே சாப்பிடக்கூடாதுமா, நான் சொல்கிறது மட்டும் சாப்பிடுங்கன்னே இந்த கேள்வி தான். வேறு என்ன டாக்டர் உணவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வருஷமாக 20 வருஷமாக செய்கிறோம் அப்படின்னா மதியம் ரைஸு, அது வந்து நம்ம எக்ஸஸாக சாப்பிட்றோம்னு கூட தெரியாமல் நம்ம சாப்பிட்ருக்கோம். எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே நான் சொல்கிற உணவெல்லாம் வந்துட்டு மதிய உணவு வந்துட்டு 2 மணிக்கு சாப்பிடாமல் 5 மணிக்கு சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் எதுவுமே சாப்பிடக்கூடாதுமா, நான் சொல்கிறது மட்டும் சாப்பிடுங்கன்னே இந்த கேள்வி தான். வேறு என்ன டாக்டர் உணவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, காய்கறி கடைக்கே போகாத மாதிரி தான் கேட்பாங்க நம்மக்கிட்ட. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, காலையில் நான் வழக்கம் போல் ஒரு சொல்கிற சின்ன ரொட்டீன் தான், காலையில் எழுந்திரிச்சோடனே 2 லிட்டர் தண்ணி, பாதி வயிறு ஃபுல்லாகும், அதுக்கப்புறம் யாருக்குமே பசிக்காது, வாந்தி அளவுக்கு வர்ற அளவுக்கு நமக்கு வயிறு ஃபுல்லாகும். அந்த 2 லிட்டர் தண்ணி நீங்கள் குடித்த உடனேவே காலையில் போகிற யூரின் 3 டைமாக போகும். ஸோ காலையில் ஒரு 1 ஹவர் எக்ஸசைஸ்க்கு அப்புறம் ஒரு யூரின் போவீங்க, வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு யூரின் போவீங்க. கரெக்டாக ஒரு 8:30 மணிக்கெலாம் மார்னிங் ஃபுட்டு சாப்பிட்ணும். என்ன ஃபுட்டு சாப்பிட்லாம், நிறைய இருக்குது, உளுந்தங்கள்லி, ராகி சேமியா, புட்டு, அவல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதுவும் தானே காப்ஸு அப்படின்னா, காலையில் வந்துட்டு நீங்கள் இட்லி தோசை ஃபுல் காப்ஸு, இது வந்துட்டு ஃபைபர் சேர்ந்த ஒரு காப். இப்போ இட்லி தோசையை நீங்கள் இப்போ தோசையவே நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட வந்துட்டு பொரியல் வச்சு சாப்பிடுங்க. யார் வேண்டான்னு சொன்னால், இப்போ ஒரு தோசைக்கு இவ்வளோ பொரியல், ஒவ்வொரு தோசைக்கும் இல்லைனா முட்டை தோசைசா கூட நிறைய பொரியல் வச்சு சாப்பிடுங்க, யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இது காலை உணவு, நான் சொன்ன மாதிரி புட்டு, அவல், உளுந்தங்கள்லி, ராகி சேமியா, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. பழைய சோறு கஞ்சி ஒரு நாள் சாப்பிட்றதுலாம் ரொம்ப நல்லது. ஆஃப்டர்நூன் ஃபுட்டில் எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா, 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கிக்கோங்க, டெய்லி ஒரு ஃப்ரூட், அது வாழைப்பழமாக கூட இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி ஏழைகளின் படம் வாழைப்படம், ஆஃப்டர்நூன் ஒரு ஃப்ரூட், ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுக்கில் வந்துட்டு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், அதாவது ஒரு 200 கிராம் வெஜிடபிள், 1/2 கிலோ பொரியல் உங்களுக்கு மட்டும் வாங்கி நீங்கள் மட்டும் சமைச்சு உங்களுக்கு சாப்பிட்டுக்கணும், 1/2 கிலோ பொரியல் குடும்பத்துக்கே வாங்கக்கூடாது. 3வது அடுக்கு ஃபுல்லாக ஏதாவது ஒரு ப்ரோட்டீன், மஷ்ரூம், காலிஃப்ளவர், பன்னீர், இல்லைனா ஏதாவது பயிர் வகைகள், ஏதாவது ஒரு நான்வெஜ், இது 3 தான் லஞ்சாகவே இருக்கணும். இது 3 வந்துட்டு நீங்கள் ஒரே பொரியலை 7 நாள் செய்ய முடியாது, ஒரே பொரியலை வருஷம் ஃபுல்லாக செய்ய முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம வருஷமாக 20 வருஷமாக செய்கிறோம் அப்படின்னா மதியம் ரைஸு, அது வந்துட்டு நம்ம எக்ஸஸாக சாப்பிட்றோம்னு கூட தெரியாமல் நம்ம சாப்பிட்ருக்கோம். இது மட்டும் சாப்பிடுங்க, ரைஸ் நமக்கு தேவையே இல்லை, இதுக்கு மேலே பசிதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 புடி ரைஸ் சாப்பிட்லாம், அது மேக்ஸிமம். நைட்டு 7:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுருங்க. ஒரு கேரட், ஒரு வெள்ளரிக்காய் சாலடும், 2 முட்டை, இது 1 செட் ஆஃப் ஃபுட். இன்னொரு செட் ஆஃப் ஃபுட் ஒரு கேரட் வெள்ளரிக்காய் சாலட், அதுக்கப்புறம் 2 ஃபுல்காய் இவ்வளோ சப்ஜி, அதை ஃபுல்லாக வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா நல்லா வயிறு ஃபுல்லாகிடும், எந்த பிரச்சனையும் வராது. எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே நான் சொல்கிற உணவெல்லாம் வந்துட்டு மதிய உணவு வந்துட்டு 2 மணிக்கு சாப்பிடாமல் 5 மணிக்கு சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். நைட் நான் சொன்ன சாலடும் சரி, இந்த ஃபுல்கா சப்பாத்தி, 2 முட்டையும் 7:30 மணிக்கு சாப்பிட்டு கையை கழுவிடணும். அதுக்கு மேலே 9 மணிக்கு சாப்பிட்டு நான் 9:30 தூங்க வேணாலும் பிரச்சனை தான்.